ஏ மும்பை இந்தியன்ஸ் இந்த ஆக்ஷன்ல பண்ண ஒரே நல்ல விஷயம் அதான்டா, அதையும் மண்ணளி போட பாக்குறீங்களா? அடா பாவிகளா, இப்ப மும்பை இந்தியன்ஸ் ஃபேன்ஸ் எல்லாம் இப்ப வந்துட்டு அப்படியே ஷாக் ஆகி உறஞ்சு போய் உட்காந்துருக்கணக்கா நிறைய விஷயம் நடந்துட்டு இருந்த பாக்கலாம். இப்படி ஒப்பா சிங்கிள் செமைட்டி பிஸ்க் ஆகி அப்புறம் பாலா கேமரும் பச்சை பே மேல பல கோடி ரூபா பணத்தை போட்டு வாங்கினாங்கன்றது தெரியும். இருக்கிற 20.5 கோடி இல்ல 17.5 கோடி அங்க மட்டுமே போட்டாங்க அப்படின்றது நம்ம எல்லாருக்கும் தெரியும். இப்படிப்பட்ட கேமரும் பச்சை எப்ப இந்த ஐபிஎல் 2023 விளாட மாட்டார்னு நான் சொன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? டக்குன்னு தூக்கி போட்டு செல்லலாம் உடைக்க தோணுமா? தோணாதா? தோணும், கண்டிப்பாக தோணும். மண்டையை பிச்சுக்க தோணுமா? தோணுமா? தோணும், கண்டிப்பாக தோணும். செவுத்தில் முட்டிக்க தோணுமா? கண்டிப்பாக தோணும். ஸோ இப்படிப்பட்ட நிலைமையில் மும்பை இந்தியன்ஸ் ரசிகர்களுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி தகவல் நேற்று என்ன வந்துச்சு அப்படின்னா, நம்மளுடைய கேமரூன் பச்சையப்பன் அவர்களுக்கு வந்துட்டு கையில் ரத்தம் ஊத்த ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு. உடனே இங்கேருந்து நம்மளங்களாம் பக்கெட்டு டம்ளர் கும்பலாம் தூக்கிட்டு ஓடுறாங்க இங்கேருந்து ஃப்ளைட்டு ஏர்போர்ட்டுக்கு. அண்ணே அப்படின்னு அப்படின்னு நான் அங்கே போகணும்னே போய் ஆஸ்திரேலியா கேமரூன் பச்சையப்பனுக்கு கையில் சொல்கிற ரத்தத்தை பிடிக்கணும்னு அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆச்சரியமாயிட்டாங்க நம்ம ஆளுங்களாம். என்ன அப்படின்னா, இந்த ஆண்ட்ரே நாட்கேன்னு ஒருத்தருக்காப்பில் இந்த நோக்கியாருங்க செல்போன் கம்பெனிக்காரரை தூக்கி யாரோ அங்கேருந்து அனுப்பியிருக்காங்க அவங்க ஃப்ரான்ச்சைசிலேருந்து. அப்புறம் நேராக போகிற ஒரு பவுன்சரை போடுற கேமரா பச்சைப்பேன் கையில் ரத்தத்தை ஊற்ற வைக்கிற அப்படின்னு. அதே மாதிரி போட்ட ஷார்ட் பால் பவுன்சரில் நச்சுன்னு போய் விரலில் அடித்து ரத்தம் பொல பொலன்னு கொட்ட ஆரம்பிச்சிருச்சு. கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அங்கேருந்து வந்த இந்த டெஸ்ட் மேட்ச் நடந்துட்டுருக்கும்போது, அதாவது இந்தியா ஆஸ்திரேலியா வர்சஸ் சவுத் ஆஃப்ரிக்காவுடைய 2வது டெஸ்ட் மேட்சுடைய டே 2 நடந்தது இந்த சம்பவம். ஸோ இந்த டே 2 இந்த சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் பச்சை அப்படி இப்படி ஆன உடனே ஐயோ டே அது 17.5 கோடி ரூபா ப்ராஜெக்டா ஐயோ அப்படின்னு சொல்லி நிறைய மீம்ஸ்லாம் போட்டு தெரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம ஆளுங்க ஆல்ரெடி. ஸோ அதுக்கு வந்து ஒரு பெரிய சீரியஸான விஷயம்லாம் கிடையாது. அது முடிஞ்ச உடனே கூட அவர் வந்துட்டு அன்றைக்கி ஈவினிங்கே கொஞ்சம் நல்லபடியாக ரிகவர் ஆகிட்டார் அப்படின்லாம் சொல்லப்பட்டுச்சு. பட் டே 3 பொறுத்த வரைக்கும் ஒரு ரிட்டையர்டு ஹர்ட்லேயே தான் இருந்தார். இந்த வீடியோ நான் போடுற வரைக்கும் அவர் ரிட்டையர்டு ஹர்ட்டு தான். மேட்ச் சஸ்பெண்ட் ஆகி அதுக்கப்புறம் திரும்ப துவங்குற ஸ்டேஜ்லலாம் இருந்துச்சு. பட் இருந்தாலுமே அவர் ரிட்டையர்ட் ஹர்ட்டில் தான் இருந்தார். திரும்பவும்லாம் உள்ளே வரல, வேறு 2 பேட்ஸ்மேன் தான் ஆடிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த நிலமையில் நம்ம மும்பை இந்தியன்ஸுடைய நிலைமையை பார்க்கும்போது கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. ஏற்கனவே ஜஸ்பிரித் பும்ரா இன்டர்நேஷ்னல் மேட்ச் விளையாடி பல மாதங்கள் ஆகுது. அந்த பக்கம் ஜொஃப்ரா ஆர்ச்சர்னு ஒருத்தர் எங்கேயோ ஒரு தடவை போனார், துறவியாக போயிட்டார் போல எங்கேயாவது. ஐயா அது என்ன இன்ஜுரினு கொஞ்சம் சொல்லுங்கள் ஐயா, அது ரொம்ப காலமாக ஆடாமல் இருக்கார். இன்ஜுரி இன்ஜுரினா ஐயா, என்ன இன்ஜுரினே எனக்கு மறந்து போச்சு, ஆனால் இன்னும் விளையாடாமல் இருக்கார் அப்படின்னு சொல்லி மும்பை இந்தியன்ஸ் ரசிகர்கள் யோசிக்கிற அளவுக்கு உண்மையாகவே அதுவும் ஒரு பெரிய பிரச்சனை. இதெல்லாம் தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம தலைவன் கேமரா வச்சப்பே விரலை உடச்சி நிற்கிறாப்புல. இங்கேருந்து மருத்துவர்கள் அனுப்புகிறாங்களா, எய்ம்ஸ்லேருந்து மருத்துவர்கள் போகிறாங்க அப்படின்லாம் தகவல்கள் வந்துகிட்டு இருக்குது. ஸோ இதோட நான் இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். ஸோ உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மும்பை இந்தியன்ஸ் ரசிகர்களாக இந்த செய்தியை கேட்டோன்னு அந்த இடத்துல நீங்கள் நெஞ்சை பிடிச்சிட்டு உட்காந்திங்களா, இல்லை தலையை பிடிச்சிட்டு உட்காந்திங்களா, கையை காலை பிடிச்சிட்டு உட்காந்திங்களா, என்ன ஆச்சு உங்களுடைய பிரச்சனை அந்த நேரத்தில், உங்களுடைய ரியாக்ஷன் எப்படி இருந்துச்சு, இந்த தகவலை முதல்ல நீங்கள் கேள்விப்பட்டீங்களா என்ன ஏது அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிவிடுங்க. இன்னொரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ நான் வந்து பார்க்குறேன். அதுவரை உங்களுக்கு விடுது உங்கள் பலம் கே பாயிங்.